வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா தர்பாருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரன். மோடியின் போக்கும் தமிழ்நாடு அரசியல்வாதிகளின் போக்கும் நேற்று சிறப்பாக தனது பிறந்த நாளை கொண்டாடினார் மோடி. பெரியாரின் பிறந்த நாளும் நேற்றுதான். சர் விஸ்வேஸ்வரய்யா பிறந்த நாளும் நேற்றுதான். பல நல்லவர்களும் பல கெட்டவர்களும் நேற்று பிறந்திருக்கிறார்கள். மோடிக்கு தமிழ்நாடு மீது ஏன் இந்த ஆவல்? அதிகார பலம், தமிழக அரசின் வருமானம், தமிழக அரசு வரியாக ஜிஎஸ்டியாக மத்திய அரசுக்கு செலுத்தும் தொகை, இவற்றையெல்லாம் கையாள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். மற்றபடி தமிழக மக்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்கும்போது பூஜ்யமாகத்தான் இருக்கும். கொரோனா பேஷண்ட்டுகளுக்கு ஒரு பேஷண்ட்டுகளுக்கு செலவழிக்க 150,000 ரூபாய் கொடுத்தார்கள், அவ்வளவுதான். அது எத்தனை பேருக்கு கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள் என்கிற கணக்கெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த புள்ளி விவரங்கள் மாநில அரசிடம் இருக்கும். மற்றபடி தமிழகம் 10 வருடம் முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நடுத்தர மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேலைவாய்ப்புகள் இல்லை, ஆலைகள் சரியாக இயங்கவில்லை, திருப்பூரூர் தொழில் நசிந்திருக்கிறது, எல்லா தொழில்களும் நசிந்திருக்கிறது. இவர்கள் கொரோனாவை காரணம் காட்டி தப்பிவிட முடியாது. இந்த எலெக்ஷனில் இவர்கள் தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்களே தவிர தமிழகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் துளியும் நினைக்கவில்லை. தமிழகத்தை ஒரு ஒதுக்கப்பட்ட மாநிலமாகவே இதற்கு முன்னால் ஆண்ட இந்திரா காங்கிரஸ் ஆண்டும் அதே வேலையை தொடர்ந்து பிஜேபியும் செய்து வருகிறது. தமிழர்களுக்கு என்று ஒன்றுமில்லை. தமிழர்கள் உண்மையிலேயே பார்க்க போனால் நிர்கதியாக நிற்கிறார்கள். அதை யாரும் வெளிப்படையாக சொல்வதில்லை. திமுகவானாலும் சரி, அதிமுகவானாலும் சரி, அதிமுக இப்பொழுது பதவியில் இருக்கிறது. அது மத்திய அரசு சொல்லும் செயல்களுக்கு தலையாட்டி கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்கள் தான் தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் நேரத்தில் தான் யார் யாருடன் கூட்டு வைப்பார்கள், யார் யாருடன் மோதிக்கொள்வார்கள் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் மக்கள் இன்னும் விழிப்படையவில்லை என்பதே என்னுடைய கருத்து. மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தொலைக்காட்சிகளில் ஆழ்ந்திருக்கிறார்கள். நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்கிற சிந்தனை கொஞ்சம் கூட இல்லா மக்கள் தெளிவில்லாமல் ஒருவித சினிமா போதையிலும் ஒருவித குடி போதையிலும் ஒருவித சீரியல் போதையிலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் பலத்தை காட்ட முடியும். அந்த தேர்தல் நேரத்தில் பலத்தை காட்ட இப்போதிலிருந்தே தலைவர்களை உற்று கவனியுங்கள். யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று பாருங்கள். இதுவரை நல்லது நடந்ததா? கடந்த 50 வருடங்களாக தமிழகம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. என்ன, அங்கங்கே சில பாலங்கள் முளைத்திருக்கிறது, சில புதிய பஸ் நிறுத்தங்கள் வந்திருக்கிறது, புதிய பஸ் பேருந்து நிலையங்கள் அங்கங்கே நிறுவப்பட்டிருக்கின்றன. மற்றபடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏதேனும் கன்ஸ்ட்ரக்டிவாக நடந்திருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மத்திய அரசு மாநில அரசுக்கு மக்களுக்கு நிவாரண மாநில அரசு மூலம் நிவாரண நிதிகளை அளிப்பதாக சொல்கிறார்கள். எதுவும் சரியாக வந்து சேர்வதில்லை. உண்மையிலேயே மத்திய அரசுக்கு தமிழக மக்களின் மீது அக்கறை இருந்தால் அதனிடம் அத்தனை விவரமும் உள்ளது. ஆதார் கணக்கிலிருந்து தனி மனிதனின் வங்கி கணக்கிலிருந்து அனைத்தும் உள்ளது. நேரடியாக சலுகைகளை அவர்கள் அந்த கணக்கில் செலுத்தலாம். ரேஷன் முறையை ஒழிக்கலாம். ரேஷன் முறையை ஒழித்துவிட்டு நேரடியாக மத்திய அரசிலிருந்து உங்களது நிவாரண தொகையை மக்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கு செலுத்துங்கள். அதில் என்ன தடை இருக்கிறது? உங்களது நோக்கம் என்ன? அரசை கைப்பற்றுவது மட்டும்தானா? மக்களை பற்றி உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லையா? இந்திரா காங்கிரஸ் என்ன செய்ததோ அதையே தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கோவில்களை இந்து மதத்தை தூக்கி நிறுத்துகிறோம் என்று கிளம்பி இருக்கிறீர்கள். இந்து மதத்தை தூக்கி நிறுத்த புதியதாக எவனும் பிறந்து வர தேவையில்லை. இந்து மதம் தன்னைத்தானே காத்து கொள்ளும், இந்து மதம் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும்.
அத்தனை மதங்களும் அப்படித்தான். அந்தந்த மதங்களில் அவரவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் தங்கள் மதத்தை காக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதே வேலையாய் தெரியாமல் தமிழக மக்களின் மீது அக்கறை வைத்து அவர்கள் தேவை என்ன என்பதை அறிந்து கொஞ்சம் உதவி செய்யுங்கள். அப்போதுதான் மத்திய அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லை என்றால் மாநில அரசில் தாமரை ஒருபோதும் மலராது என்று கூறிக்கொண்டு இன்று காலை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக வணக்கம். இதுவரை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.